அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் தடவை வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக் பண்ண மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ரெண்டு பேர் பிக் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ திங்க் இது வந்து கடைகளுக்குலாம் வந்து பிக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம பிக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அலோக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ சரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க தலையில் ஏதோ ஹேட் மாதிரிலாம் போட்டுட்டு சரின்ட்டு எடுத்தேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து i don't know அங்கே வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்துட்டு இங்கே கேரட்டுன்னு கீழே குட்டியாக போட்டுருந்துச்சு நிஜமாவே கேரட் தான் இருக்கா இல்லை என்னென்னு தெரியலேன்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு இதுதான் கேரட்டோட ஃப்ளவர் போல் ஃபுல்லாக பஞ்ச் பஞ்சாக வந்து ஃப்ளவர்ஸாகவே இருந்துச்சு அப்புறம் தான் கீழே தான் தெரிஞ்சிச்சு அது கேரட்டு தான் சொல்லிட்டு அங்கேருந்து பிக் பண்ண ஒன்று வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் பிக் பண்ண எடுக்க முடியலை புல் பண்ண முடியலை இதோட ஃப்ளவரும் வந்து அதோடய ஃப்ளவரோட மேட்ச் ஆச்சு ஸோ சரி அப்போ இது கேரட் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு எங்கேயாவது கேரட் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் கிடைக்கல ஃபுல்லாக அப்படியே பஞ்சாக வந்து அந்த ஃப்ளவர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு சரின்ட்டு தான் அதை வீடியோ எடுத்தேன் நீங்களும் பாருங்கள் ரொம்ப தூரம் வரைக்கும் வச்சுருந்தாங்க நிறையா கேரட்ஸ் வந்து இருந்துச்சு இருந்து எப்படி புல் பண்ணுறதுன்னு தான் எங்களுக்கு தெரியலை நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேபேஜ் பார்க்குறதுக்காக வந்தோம் கேபேஜுமே வந்து நிறைய கொஞ்சம் வெயினாக போயிருந்துச்சு வேஸ்ட் ஆகிருந்துச்சு நான் சரி இதை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஸோ சரின்ட்டு விட்டுட்டேன் அண்ட் இது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து கேபேஜ் நடுவில் வரல ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருந்துச்சு அங்கே வந்து மாமி வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கேபேஜ் நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சுருக்காங்க போல் சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் நிறைய கேபேஜ் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்பியும் அந்த சைடு வந்து ஒயிலட் கலர்லலாம் என்னமோ தெரிஞ்சிச்சு சரி அப்புறம் பார்க்கலாம் இங்கே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இங்கேயும் குட்டியாக ஒன்று ஒன்று இருக்குது மாமி அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறாங்க வாங்க போய் அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் நீங்கள் பாருங்க இங்கே இருக்கிறது குட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது இதுதான் மாமி பார்த்து வச்சுருக்காங்க இதுவும் வந்து குட்டியாக இருக்குது பட் ஆனால் நல்லா இருக்குது அந்த என்ன சொல்கிறது அந்த இன்செக்ட்லாம் வந்து கடிக்காமல் நல்லா அந்த லீவ்ஸில் தான் வந்து இருக்குது இந்த உள்ளே இருக்கிற குட்டியாக இருக்கிறது நல்லா இருக்குது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தோம் அதை பிக் பண்ண முடியலை எப்படி எடுக்கிறதுனே ஆக்சுவலி எங்களுக்கு தெரியலை இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் கேபேஜ் எதுவும் சின்னதாக தான் இருக்குது ஆனால் அதோடைய லீவ்ஸ் தான் வந்து நிறையா இருக்குது இப்போ லாஸ்ட்டாக மாமி ஒன்று எப்படி புல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டாங்க போல் நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறதுக்கு பட் ஆனால் அதை எடுக்க முடியலை ஸோ சரி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறாங்க பார்ப்போம் அது எந்த ஃபுல் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு ஆஹா இதையும் எடுக்கவே முடியலை அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட்டு ஒன்று இதை எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் இல்லைன்னா நம்ம போயிடலாம் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற லீவ்ஸ்லாம் எடுத்துட்டாங்க ஏன் மாமி வந்து ஒரு வே கண்டுபிடிச்சிட்டாங்க ஐ திங்க் அந்த இதை வந்து உடைக்க போகிறாங்க எஸ் உடச்சிட்டாங்க நமக்கு அட் லாஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் ஒரு கேபேஜை நல்லா பெருசாகவே இருக்குது இந்த கேபேஜு ரொம்ப சின்னதுலாம் கிடையாது ஒரு மீடியமான சைஸாக இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து நம்மளுடைய பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டோம் போட்டு நெக்ஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே புரோகோலி வச்சுருக்காங்க புரோக்கோலினால் வந்து காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வரும் போல் அந்த லீவ்ஸ்லாம் பாருங்கள் எப்படி வந்து என்ன சொல்கிறது நல்லா ஸ்பேஸ் விட்டு விட்டு கேப் விட்டு இருக்குது அதோடய லீவ்ஸு நடுவில் வந்து குட்டி குட்டியாக வந்து வருது இதுதான் வந்து அப்படியே பெருசாக வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் காலிஃப்ளவருடைய லீவ்ஸும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடியே வந்து கேபேஜ் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அது வந்து வைலட் கலர் கேபேஜ் அது வந்து ஒன்று மாமி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை பிக் பண்ணும் போதே பாருங்கள் அதோடைய பிங்க் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நடுவில் மட்டும் அந்த பிங்கிஷாக இருக்கிறது அழகாக இருக்குது இதுவும் ரோஸ் மாதிரி தான் இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ப்ரொக்கோலி வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பெருசு பெருசாக இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் க்ரோ ஆகிருந்துச்சு சரி இன்னும் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஸோ எடுக்கல அதை நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு அந்த சைடு போயிருந்தோம் அங்கே வந்து கேப்சிக்கம் இருந்துச்சு அது வந்து ஸ்வீட் மிக்ஸ் கேப்சிகம்னு சொல்லி போட்டிருந்துச்சு அது வந்து எப்படி சனில் இருக்கணும் அப்புறம் எவ்வளோ லென்த்துக்கு க்ரோ ஆகும் அப்படின்லாம் போட்டுருந்துச்சு இப்போ தான் அதை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எதுவுமே வரலை சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போனப்ப தான் அங்கே கான் இருந்துச்சு கான் வந்து யூஷுவலாகவே நம்ம எல்லோரும் எல்லாருமே பார்த்துருப்போம் பட் ஆனால் அது எப்படி க்ரோ ஆகுதுன்னு நான் பார்த்ததில்ல அதோடைய லீவ்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து அது க்ரோ ஆகுறது தெரியலை ஐ திங்க் இப்போ தான் வந்து அது க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே குட்டியாக வருது இதுலேருந்து வருமா இல்லை கீழே ரூட்டில் வருமா என்னன்னு தெரியலை எனக்கு பட் ஆனால் இது மேலே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எது எங்கேருந்து வந்து அந்த ஃப்ரூ இது கான் வரும்னு சொல்லிட்டு இங்க மேல வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் இங்க எதுவுமே நம்ம கிடைக்கல இங்க பார்த்தப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு சுச்சினி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஒரு வெஜிடேபிள் இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் வந்து சீமை சுரக்காயின்னு சொல்லுவாங்க போல் அது எனக்கு தமிழில் தெரியலை ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் சுச்சினேனா வந்து இந்த நேம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சரி அதுவும் வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இருந்தோம் இது ஆல்ரெடி ஒரு தடவை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் செஞ்சு பார்த்துருக்கோம் ஸோ சரி நல்லா தான் இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எந்த காய் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துலையும் வந்து இருந்துச்சு வாங்க அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குது பக்கத்து பக்கத்தில் பட் ஆனால் வந்து சூப்பர்பாக இல்லை ஓகேவாக தான் இருக்குது ஓகே இங்கேயும் வந்து ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் வந்து மாமி எடுக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க ஸோ சரி இதுன்னு பிக் பண்ணலான்னு பார்த்தோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோல் பண்ண உடனே வந்துருச்சு வெளியில் அதோடைய லீவ்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த காய் சரின்னு அதையும் எடுத்து எங்கள் பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பொட்டேட்டோஸ் ஆல்ரெடி ரூட்லேருந்து வந்திருக்கு இதுதான் வந்து பொட்டேட்டோடைய லீவ்ஸு பாருங்கள் அங்கங்கே நிறைய பொட்டேட்டோஸ் இருக்குது நாங்களும் வந்து சரி எப்படி பொட்டேட்டோ எடுக்கலான்னு தெரியாது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி எடுக்கிறதுன்னு மாமி வந்து பிக் பண்ணுறதுக்காக போனாங்க எடுக்க ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இப்போ பிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் நான் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்து பாருங்கள் மாம் ஏன்னா காய் வந்து அந்த பொட்டேட்டோ பெருசாக இருக்கும்ல ஸோ அதனால் வராது அதோடு சேர்ந்துட்டுன்னு ஷேக் பண்ணி எடுத்தாங்க அதுவும் ஃபெயிலியருன்னு தான் நினச்சோம் பட் ஆனால் அதில் இருந்துச்சு பொட்டேட்டோ சூப்பராக குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க பொட்டேட்டோ இங்கே பாருங்கள் அந்த மண்ணோடு சேர்ந்து அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது மாதிரி நம்மளே போய் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பிக் பண்ணுறது வந்து அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே எடுத்த பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அண்ட் இதே மாதிரி வந்து இன்னும் பொட்டேட்டோஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்துட்டு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்தோம் மூணு பொட்டேட்டோ எடுத்துட்டாங்க மாமியே தான் இதை பிக் பண்ணாங்க சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணுறதுக்கு எடுத்தேன் மாமிக்கு வந்த அளவு கூட வரல பாதிலே பிஞ்சிடுச்சு சரி பரவாயில்ல மாமி எடுத்த வரைக்கும் போதும் நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வர அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இது த்ரீ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே போகும்போது வந்து ஒரு பிளான்ட் இருந்துச்சு இதில் எந்த காய் பழம் எதுவுமே இல்லை ஆனால் இதோட ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிட்ட பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்தேன் பட் ஆனால் இது என்ன ஃப்ளவர் என்னன்னு தெரியல அந்த அண்ட் அங்கேயும் வந்து டெஸ்கில் போய் கேக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் அங்கே கேட்கல நான் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அழகாக இருந்துச்சு உங்கள் யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஃப்ளவர்னு சொல்லிவிட்டு சரி நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் பார்த்தோம் இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரீ குட்டியாக இருந்துச்சு ரொம்ப வந்து க்ரோ ஆகலை இந்த ஒரு இடத்துல தான் க்ரோ ஆகிருந்துச்சு சரி இது என்னன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து இது வந்து லிச்சி மாதிரி இருந்துச்சு லிச்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப இல்லை இது லிச்சி கிடையாது அண்ட் ஃப்ரெண்ட் டெஸ்கில் வந்து போய் கேட்டோம் இது என்ன ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து பேபெரியா இது வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப க்ரோ பண்ணக்கூடாதான் இவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சமாக வச்சு க்ரோ பண்ணுறாங்க அது எதனால் என்னன்னு தெரியல இது வந்து ஆக்சுவலி நம்ம பிக் பண்ணுறதுக்கு கிடையாது போல் ஸோ அவங்களே தான் வந்து பிக் பண்ணி எங்கே அனுப்பணுமோ அனுப்புவாங்க சரின்னு ஒன்றே ஒன்று வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் ஸோ சரின்னு ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து ஏதோ இருக்குது அங்கே ப்ளூபெர்ரின்னு நினைக்கிறேன் அண்ட் அங்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியல அண்ட் இந்த ஃபீல்டில் தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம் இங்கே தான் ஃபுல்லாக வந்து வெஜிடேபிள்ஸ் இருந்துச்சு அந்த சைடு வந்து கொஞ்சம் நிறைய லீவ்ஸ் வந்து நிறைய குரோ இருந்துச்சு சரி அங்கே என்ன இருக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தப்ப தான் வந்து தெரிஞ்சு இருந்துச்சு ஒரு மாதிரி ரெட் ரெட் கலரில் ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு இது என்ன ஃப்ரூட்டுனே தெரியலையேன்னு வந்து எனக்கு ஒன்றுமே புரியல பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் மாதிரி இருக்குது பட் ஆனால் இது பிளாக்பெரி கிடையாது ஏன்னா பிளாக்பெரி வந்து பிளாக் கலரில் இருக்கும் இதுடைய அந்த டிசைன் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத பார்த்தா பிளாக்பெரி மாதிரி இருக்குது அதனால் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் எங்கள் மாமி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க இது பிளாக்பெரி தான்டா இப்போ வந்து காயாக இருக்குது அதனால தான் வந்து இது ரை பண்ணாச்சுன்னா தான் வந்து பிளாக்பெரியாக இருக்கும் அப்படின்னாங்க க்ரீனாக இருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் ஆகி அப்புறமேட்டு வந்து பிளாக் கலராக மாறும் போல் ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் பிளாக் கலராக இருந்துச்சு நான் அவங்களுக்கு மாற்று இது பெரி தான் ராஸ்பெரியும் கொஞ்சம் இது மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் இது ராஸ்பெரி கிடையாது அது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக சூவியாக இருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள் அதுவும் அழகாக இருக்குது நிறையா இருந்துச்சு பட் ஆனால் இப்போ சீசன் இல்லை இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே இப்போ வந்து இங்கே பாருங்கள் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்குது இது தெரியுதா பிளாக் வந்து கொஞ்சமாக வருது பிளாக் பெரி வந்து ஃபுல்லாகவே பிளாக் தான் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது காய் மாதிரி தான் இருக்கும் ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இன்னும் வேறு ஏதாவது பிளாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடிகிட்டே இருந்தேன் பஞ்ச் பஞ்சாக அது என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு நல்லா பன்ஸ் பஞ்சாக அந்த ரெட் கலராக இருக்கிறது அண்டு எனக்கு வந்து கிடச்சிருச்சு ஒரே ஒரு பிளாக் கலர் வந்து கிடச்சிச்சு அண்ட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அதுவும் பிளாக்காக இல்லை கொஞ்சோண்டு வந்து ரெட்டாக இருக்குது பட் ஆனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு இன்னும் வந்து பிளாக் ஆச்சுன்னா அந்த பிளாக்பெரி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஃப்ரூட்டும் இங்கே வந்து கிடச்சிருக்கு எனக்கு இங்கே பாருங்கள் இந்த கலராக சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாகவே இந்த கலர் ஆகிடுச்சுன்னா அது வந்து பிளாக்பெரி இது ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணு நாலு மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்த்தோன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் சரி ஓகே பில் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கே போனப்போ வந்து இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஜாமு ராஸ்பெரி ஜாமு அப்புறம் பிளாக்பெரி ஜாமெலாம் வச்சுருந்தாங்க ஸ்ட்ராபெரி ராஸ்பெரிலாம் வந்து நாங்கள் யூஸ்வலாகவே சாப்பிட்றோம் பிளாக்பெர்ரி தான் வந்து சாப்பிட்றதுல சரின்னு அது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இது வந்து கார்டியல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்கஹாலே கலக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரூட்லேருந்து டேரெக்டாக எடுத்தது போல் ஸோ இந்த பேபெரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி அது வாங்கலாமான்னு பார்த்துட்டு வாங்கினோம் அண்ட் நாங்கள் வந்து ஸ்லர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்றாங்க ஃபுல்லாகவே வந்து ஐஸை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி ராஸ்பெரியில் இருந்துச்சு அதை எங்கள் மாமி வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க அண்ட்யாஸ் இந்த இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்களும் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு ஸோ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் என்ன சொல்கிறது கிளம்புறதுக்கே இல்லாமல் தான் கிளம்புனோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாது திரும்ப திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்குது இந்த பிளேஸ்க்கு நல்லா ஜாலியாக வந்து அந்த டே வந்து நல்லா ஸ்பெண்ட் ஆச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது அது ஒரு விஷயமாகவே தெரியல நல்லா ஜாலியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்டு வரும்போது நம்ம இந்த ரைட் சைடு இருக்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போம் இதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடும் போட்டு நிறையா க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் அது என்ன க்ரோ பண்ணுறாங்கன்னு தெரியல செர்ரி அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக டேக் மாதிரி வச்சு நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃப்ரூட் கிடைக்கும் அப்புறம் மேங்கோ அப்படின்லாம் போட்டிருந்துச்சு அப்புறம் நான் தான் இங்கே வரும்போது கூகுள் மேப் பார்த்துட்டே வந்தேன் வரும்போது கொஞ்சம் இடம்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு நம்ம ரவுண்டபோட்டில் வந்து எதில் போகணும் எதில் ரைட் எடுக்கணும்னு அதில் வந்து ஒரு இடத்துல நான் சொதப்பிட்டு தப்பான ரூட்டில் போயிட்டோம் இப்போ இங்கே ரைட்டில் பாருங்கள் ரைட்டில் வந்து கார்லாம் போயிட்டுருக்கல அந்த சைடு தான் ஆக்சுவலி நாங்கள் போயிருக்கணும் பட் ஆனால் அங்கே மலை மாதிரி ஒன்று ஏறுது ரைட்டில் அதில் தெரியாமல் ஏறிட்டோம் நாங்கள் அங்கே பாருங்கள் ஒரு கார் வருதுல்ல அங்கே மேலே இருந்து அதில் தான் ஏறிவிட்டோம் ஏறி உள்ளே போனால் அங்கே ஒன்றுமே இல்லை அதுவும் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஸ்டீப்பாக போச்சு ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி போய் இறங்குச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல பயந்துக்கிட்டே நாங்கள் அங்கேருந்து திரும்பியும் இறங்கி வந்தோம் எப்படியும் ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம் பட் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த செங்குத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா ஸ்டீப்பாக இருந்துச்சு ஓகே நம்ம எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம் வர வழியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹார்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கனால இருக்கனால நிறையா ஹார்ஸ் வந்து இங்கே குரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தோம் அண்ட் மாதிரி குட்டி குட்டி அங்கே ரோல் பண்ணி பண்ணி வச்சிருந்தாங்க என்ன ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல அண்ட் இந்த வீடு பாருங்க நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்தேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரவுண்ட் அபவுட் வந்து சூப்பராக இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இன்னொன்று நாங்கள் வந்தது வந்து அந்த ரைட் சைடில் வந்தோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலே தான் நாங்கள் ஏறி போகிறோம் ரைட் சைடில் நாங்கள் வந்ததை விட இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இன்னும் மேலே அப்படியே இதுவாக ஏறுது அதான் இவங்களும் இருந்தாங்க இது வெளியாக போகும்போது அப்படியே போயிட்டே இருக்குடா நானும் நானும் வந்து ஆக்சிலரேட்டரெலாம் அமைக்கிட்டே இருக்கேன் அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஏஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன இதுதான் வந்து நாங்கள் வாங்கின வெஜிடபிள்ஸு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கேபேஜ் ஒயிட் கேபேஜ் அப்புறம் ஒய்லட் கேபேஜ் அண்ட் இந்த மூணு பொட்டேட்டோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சுச்சினி அதான் சீமை சுரக்காய் இது தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள் அண்ட் எஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இது தான் மூணு பாக்ஸ் வந்து ஸ்ட்ராபெர்ரி நல்லா பெரிய பெரிய பாக்ஸில் அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூபெர்ரி அண்ட் ஒரு பக்கெட்லேயும் வந்து இருந்துச்சு ஸ்ட்ராபெர்ரி அதுவும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன் நான் இதில் குட்டி குட்டியாக நம்ம பிக் பண்ணி போட்டேன் ரெண்டு ராஸ்பெரியும் வந்து உள்ளே கிடக்குது அண்டு தென் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த பேபெரி கார்டியலும் அதுக்கப்புறமேட்டு இந்த பிளாக்பெரி ஜாமும் வாங்க அண்ட் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பிளாக்பெரி குட்டி குட்டியாக இருக்குல்ல நம்ம எடுத்துகிட்டு வந்த பிளாக்பெரி மற்றதெல்லாம் வந்து காயாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து சாப்பிட முடியல ஓகே சும்மா கா வீடியோ காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் அண்ட் இது வந்து பேபெரி இதில் தான் வந்து நம்ம கார்டியல் வாங்கியிருக்கோம் அது எப்படி டேஸ்ட்டியாக இருக்குதுன்னு என்னென்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் நல்லா தான் இருக்கும் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க நான் வந்து எந்த எதுவுமே வந்து கலக்காமல் வெறும் பெரி மட்டுமே கலந்தது இந்த ஜாமில் அதை மட்டும் அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே வந்து மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெரி ஜாமு அதே மாதிரி தான் இந்த பேபெரியும் ஃபுல்லாவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து டேஸ்ட் பண்றதுக்காக எங்களுக்கு கொடுத்தாங்க எல்லாத்தையுமே நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸோ சரி இதுவே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் அண்ட் வாங்கிட்டு வந்து குடிச்சு பார்த்தோம் செமையா இருந்துச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ இவ்வளோ தான் இந்த திங்ஸ் தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம் அது மட்டும் இல்லை ஸ்ட்ராபெரி வந்து நாங்கள் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்களே வச்சு சாப்பிட முடியாது ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஷேர் பண்ணோம் இந்த இந்த மூணு பாக்ஸ் தான் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கும் கொண்டே கொடுக்க போகிறேன் ஓகே பா பாய் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ